நீங்கள் இணைந்திருப்பது நகர்வின் பிரதான செய்தி அறிக்கைகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் பணிகளை நிறுத்தியது தேர்தல்கள் ஆணைக்குழு. அனைத்து பாடசாலைகளும் நாளை முதல் ஆரம்பம். வெளியான முக்கிய அறிவிப்பு. தேர்தல் வரும்போது மட்டும் 13 திருத்தம் பற்றி பேசுகின்றனர். அனுரகுமார தெரிவிப்பு. கோவிட் தொற்றினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உறுப்பு குறைபாடு ஏற்படுவதாக அறிவிப்பு. கிளிநொச்சியில் ஆணொருவர் கொலை, சந்தேக நபருக்கு விளக்கமறியல். கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியில் ஆணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். உருத்திரபுரம் சிவநகர் பகுதியில் கடந்த 13 திகதி மரண வீடு ஒன்றில் இரண்டு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்தார். இந்த கொலை சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் நேற்றைய தினம் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 27 திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக குறித்த சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களும் எதிர்வரும் 27 திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நீண்ட கோவிட் தொற்றினால் பாதிக்கப்படுபவர்கள் ஒரு வருடத்துக்கு பிறகு உறுப்பு குறைபாடால் பாதிக்கப்படுவதாக ஆய்வுகள் தெரிவித்துள்ளன. இது சம்பந்தமான ஆய்வில் 500 மேற்பட்ட கோவிட் நோயாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதில் 62% கொரோனா வைரஸ் நோயறிதலுக்கு பிறகு ஏறக்குறைய 6 கடந்த நிலையில் குறைபாடு கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நோயாளிகளுக்கு 6 பிறகு MRI ஸ்கேன் செய்யப்பட்டது. இதில் 59% நோயாளிகளுக்கு ஒரு உறுப்பிலும், 29% நோயாளிகளுக்கு பல உறுப்புகளிலும் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தீவிர மூச்சு திணறால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 38%, முதல் 30%, அறிவாற்றல் செயலிழந்து 48%, வாழ்க்கை தரத்தை பாதிக்கும் பிற மோசமான உடல்நலத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 57% இருப்பதாக அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் சகல பாடசாலைகளிலும் 2022 மூன்றாம் தவணையின் 3 கட்ட கல்வி நடவடிக்கைகள் நாளை திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை முன்னிட்டு ஜனவரி 23 திகதி தொடக்கம் கடந்த 17 திகதி வரை பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. இதற்கமைய திங்கள் முதல் 3 தவணையின் 3 கட்ட கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாகி மார்ச் 24 திகதியுடன் நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் 2022 இறுதி தவணை கல்வி நடவடிக்கைகள் மார்ச் 24 திகதியுடன் நிறைவடைய உள்ளன. இவ்வாண்டுக்கான 1 தவணை ஆரம்பமாகும் தினம் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. இதேவேளை முஸ்லீம் பாடசாலைகளுக்கு 3 தவணையின் 2 கட்ட கல்வி நடவடிக்கைகள் கடந்த 15 திகதியுடன் நிறைவடைந்து 16 திகதி முதல் 28 திகதி வரை முஸ்லீம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளது. மேலும் இப்பாடசாலைகளில் 3 தவணைக்கான 3 கட்ட கல்வி நடவடிக்கைகள் மார்ச் 1 திகதி முதல் 21 திகதி வரை இடம்பெற உள்ளதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. தபால் மூல வாக்களிப்பு காலவரையின்றி ஒத்திவைக்க தேர்தல் ஆணையாளர் நாயகம் அனைத்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கும் அனைத்து மாவட்ட துணை மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கும் கடிதம் அனுப்பி நிர்வாக பணிகள் தொடர்பிலான தொடர் அறிவுறுத்தல்களை அனுப்பியுள்ளார். அதன்படி எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் அனைத்து ஊழியர்களுக்கும் சாதாரண அலுவலக நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் தேர்தல் கடமைகளுக்கான மேலதிக நேர வேலைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. பிரதான அலுவலகம் உட்பட அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலகங்களும் வார இறுதி நாட்கள் மற்றும் பொது விடுமுறை நாட்களில் மூடப்பட வேண்டும் எனவும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்களிலோ அல்லது விடுமுறை நாட்களிலோ ஏதேனும் விசேட கடமைக்காக அலுவலகத்தை திறப்பது அவசியமானால் தேர்தல் ஆணையாளர் நாயகத்தின் முன் அனுமதி பெறப்பட வேண்டும். தற்போது பணியில் உள்ள தற்காலிக உதவியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அலுவலர்களின் சேவைகள் நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அலுவலக நேரத்துக்கு பிறகு தற்காலிகமாக நிறுத்தப்படும். ஊழியர்களின் போக்குவரத்துக்காக பல்வேறு நிறுவனங்களிலிருந்து புறப்பட்ட அனைத்து வாகனங்களும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு தற்காலிகமாக விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் குறித்த அலுவலகத்தின் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ள போலீஸ் பாதுகாப்பு தொடர்பில் எதிர்காலத்தில் அறிவுறுத்தல் வழங்கப்படும் எனவும் அதுவரை போலீஸ் பாதுகாப்பினை பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.